வணக்கம் என்னோட ஆசம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரி ஒன் இஸ் டூயிங் கிரேட். பாண்டிச்சேரி ரோட் ட்ரிப்போட பார்ட் டூ வீடியோ இது. நீங்கள் பார்ட் ஒன் பார்க்கலன்னா மேலே கார்ட் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஞ்சு காலனியில் இருக்கோம். இந்த இடம் ஃபேஸ்புக்கில் என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நான் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக இங்கே போகணும் அப்படின்னு அப்போவே எனக்கு தோணுச்சு. ஃப்ரெஞ்சு காலனியோட அந்த வைப்ரண்ட் கலர்ஸ், அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் கட்டின வீடுகள், அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரிப்புக்கான அந்த மூடை வந்துட்டு செட் பண்ணி கொடுத்தது. அந்த வைப்ரண்ட் ஃப்ரெஞ்ச் ஹவுசஸ் முன்னாடி நல்ல வைப்ரண்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்த ரிக்ஷாக்களை பார்த்த உடனே என்னவோ தெரில, அந்த ரிக்ஷாவில் வந்துட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ அவங்கள கேட்டேன், அவங்களும் சிரித்த முகத்தோடு எடுத்துக்கோங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. பாண்டிச்சேரி பார்ட் ஒன் வீடியோவில் எனக்கு அந்த பாண்டிச்சேரி மக்கள் நடந்துகிட்ட விதம் அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா இவங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. என்னவோ எளிய மக்கள் கிட்ட தான் நல்ல குணமும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மை தாட்ஸ், என்னவோ சொல்லணும்னு தோணுச்சு. அப்புறம் அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே என்னோடய ட்ரிப்பை கண்டினியூ பண்ணேன். பக்கத்துலேயே பாண்டிச்சேரி மியூசியம் இருந்தது. பாண்டிச்சேரி மியூசியமில் வெளியில் வச்சிருந்த ஸ்டாச்சூஸை என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. ஸோ அந்த கிளிப்ஸ் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே ஜஸ்ட் டேக் அ லுக். இங்கே வெளியில் நிறைய சிலைகளில் சோழர் காலத்தில் இருந்த அந்த பழமையான சிலைகள் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்ட் உள்ளே வந்துட்டு 10 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து விடுறாங்க. உள்ளே வந்துட்டு கேமரா நாட் அலோட். பட் நான் பார்த்த விஷயங்களில் என்னெல்லாம் இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய கால்னா காசுங்க இருந்தது. கவர்னர் டூப்ளெக்ஸ், அவர் யூஸ் பண்ண சோஃபா, பெட், பழைய பியானோஸ் இருந்தது, சில டெரக்கோட்டா பாட்ஸ், செராமிக் பாட்ஸ் அந்த டைமில் யூஸ் பண்ணது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அந்த டைமில் ஃப்ரெஞ்ச் பீப்புள் இங்கே யூஸ் பண்ண பழமையான ஸ்வாட்ஸ் இருந்தது, ரைஃபிள்ஸ் இருந்தது, பெரிய பெரிய கேனன் பால்ஸ் இருந்தது, ஃப்ரெஞ்ச் ருபீஸ் வச்சுருந்தாங்க. இங்கே யூஸ் பண்ண அந்த ரிக்ஷாஸ், சேரியட் இதெல்லாம் உள்ளே இருந்தது. சில ஸ்டாச்சூஸ் இருந்தது. ஐ ரிமெம்பர் சாக்ரட்டிஸோட ஸ்டாச்சு இருந்தது. அப்புறம் அந்த பாண்டிச்சேரி மியூசியம் பக்கத்துலேயே வந்து ஆயி மண்டபம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதோட மினியேச்சர் வச்சுருந்தாங்க. அப்புறம் அந்த டைமில் இருந்த அந்த ராக்ஸ், ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக உள்ளே இருந்தது. எனக்கு ஞாபகம் இருந்த விஷயங்களை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கினேன். மற்றபடி நீங்கள் ஃபுல்லாக இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நேரில் போய் பாருங்கள், இல்லை கூகுளில் தேடி பாருங்கள். அந்த உள்ளே இருக்க இமேஜஸும் கொஞ்சம் கொஞ்சம் கூகுளில் இருக்குது. நான் இங்கே போட்டு நான் அதை ஒரு ஸ்பாய்லராக ஆக்க விரும்பலை. என்னோடய வீடியோவில் நான் வெளியில் எடுத்த அந்த ஸ்டாச்சூஸோட கிளிப்ஸை மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி மியூசியம்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஆயி மண்டபமும் இருந்தது. இது ஜஸ்ட் அ பார்க். அதுக்குள்ளே வந்துட்டு ஆயி அம்மையாருக்காக ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு ஒரு கல்வெட்டு மாதிரி பதிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டிச்சேரி மியூசியமில் இருக்க மினியேச்சர்லேயும் அந்த ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஹிஸ்ட்ரியை நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மண்டபம் வந்து பாண்டிச்சேரி பாரதி பூங்காக்குள்ளே அமைச்சிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கிரீக் ரோமன் கட்டிடக்கலை அந்த டிசைனில் வந்து இந்த மண்டபத்தை கட்டியிருக்காங்க. இப்போது ஆயி அம்மையார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணதேவராயர் அவரோட ஆளுமைக்கு உட்பட்ட புதுவையில் முத்தரையர் பாளையம் அப்படின்ற இடத்த வந்துட்டு விசிட் பண்ணியிருக்காரு. முத்தரையர் பாளையத்தில் ஒரு கோவில் மாதிரி ஒரு மாளிகை இருக்குது. அந்த மாளிகையிலேருந்து ஒரு நல்ல ஒரு டிவைனான ஒரு ஸ்மெல் வருது. கோவில்னு நினச்சி கிருஷ்ணதேவராயர் அந்த மாளிகையை பார்த்து கையெடுத்து குமுறுறாரு. ஸோ மன்னர் இதை குமுறுறதை பார்த்து அங்கே சுற்றி இருக்க மக்கள் நிறைய பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பார்க்கும்போது அது வந்து தாசி ஆயி அம்மையாரோட ஒரு மாளிகை. இந்த உண்மை தெரிஞ்சதும் கிருஷ்ணதேவராயர் வந்து கோபமாகி அந்த மாளிகையை வந்து இடிக்கணும்னு சொல்லிடுறாரு. பட் ஆயி அம்மையார் வந்து மன்னர்கிட்ட வந்து கெஞ்சி அந்த இடத்துல ஒரு குளம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவகாசம் வாங்கி அந்த குளத்தையும் அவங்களோட காசுலேயே வந்து கட்டித்தராங்க. அதுதான் முத்தரையர் பாளையம் ஆயிக்குளம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமா புதுவை ஃப்ரெஞ்சு குடியிருப்பாகுது. அப்போ இருந்த மன்னர் மூன்றாம் நெப்போலியன் இந்த ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிட்டு பொதுமக்களோட தண்ணீர் பிரச்சனையை தீர்த்த ஆயி அம்மையாருக்காக இந்த மண்டபத்தை 1852 to 1870 அந்த டைமில் கட்டி அவங்கள சிறப்பிச்சிருக்காரு. அப்புறம் மத்தியானம் ஆயிடுச்சு. ஆயி மண்டபத்துலேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்க காமாட்சி பிரியாணி வீடுக்கு லஞ்சுக்காக போயிருந்தேன். அண்ட் ஆயி மண்டபம் பற்றி சொல்லணும்னா கிருஷ்ணதேவராயரை யார் கையெடுத்து கும்பிட சொன்னது, அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அந்த மாளிகையை யார் இடிக்க சொன்னது. பட் எனிவே அவர் இடித்தனால வந்துட்டு மக்களுக்கு தண்ணி கிடச்சிருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் நீங்கள் ஃபுட்டை பற்றி சொல்லணும்னா பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி அண்ட் ஃபிஷ் ஃபிங்கர் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா இருந்தது. நீங்கள் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பாண்டிச்சேரி பார்ட் டூ விலாக் இந்த மட்டன் பிரியாணி முன்னாடி நான் இப்ப முடிச்சுக்கிறேன். பார்ட் த்ரீ விலாகும் இருக்கு, நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது செக் பண்ணி பாருங்க. டில் தென் திஸ் இஸ் சுகேஷ் சைனிங் ஆஃப்.